இப்படி பாஸ்டர்கள் நிறைய பேர் எழும்பணும், நிறைய சபைகள் ஆவிக்குறையில வளரணும் என்ற என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. என்னுடைய மட்டும் இல்ல, இங்க வந்து 24 குழுவுல வர ஜெபிக்கிற ஒவ்வொருடையும் வாஞ்சும் அதே தேவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை பாஸ்டர் போதகரத்துல ஒப்படுகிறேன். பாஸ்டர் மகாதேவன், உங்களுடைய நேரம் இது. பாஸ்டர் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா பாஸ்டர்? ஷேர் அது ஷேர் ஆயிட்டு இருக்குங்க, லோட் ஆயிட்டு இருக்குங்க பாஸ்டர், லோட் ஆயிட்டு. தெரியலீங்களா? லோடிங்ல இருக்குது பாஸ்டர். ஆ பாஸ்டர், தெரியுதுங்க பாஸ்டர், தெரியுதுங்க பாஸ்டர். சரி, சிஸ்டர் அனிதா அவர்கள் அடியை பற்றி சொன்னார்கள். இந்த கொரோனா காலத்திலே சபைகள் சில இடங்களிலே நடத்த முடியவில்லை, நடத்தினாலும் பூரணமாக நடத்த முடியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஜூம் மீட்டிங் மூலமாக ஆண்டவர் நம்மை ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவும், தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், அதுக்கு அதைவிட மேலாக ஜபிப்பதிலும் இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக முயற்சி எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். தேவ ஆவியோடு பேசுங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிள்ளை. சரி, இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு வந்து நோயிங் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பதை குறித்து நான் பார்க்க போகிறோம். ஏன்னென்று சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நிறைய திட்டங்களை போட்டு வைத்திருக்கின்றோம். சில திட்டங்கள் நிறைவேறுகிறது, சில திட்டங்கள் தாமதமாகிறது, சில திட்டங்கள் நிறைவேறாமலேயே போய்விடுகிறது. விசேஷமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிளான் போட்டு வச்சுருப்போம், ஆனால் அந்த பிளான் எல்லாம் இன்றைக்கு சில மாறுதல்களை நாம் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக மாறிவிடுகின்றோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து உணர்ந்து செயல்படுவது என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இங்கே வசனத்தை நான் பார்க்கிற பொழுது 1 யோவான் 2:17 உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்னைக்கு உலகத்துல அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சு வேகமாக தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க, காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த எல்லா பிளான், எல்லா திட்டங்கள், எல்லா இச்சைகள், ஆசைகள் எல்லாம் சீக்கிரத்துல ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் இன்றைக்கும் நிறைவேற்றிருப்பார்கள். ஆகவே நம்மளும் கூட நிறைய பிளான் வச்சிருக்கலாம், நம்முடைய திட்டங்கள் வைத்திருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த ஆசைகள் இருக்கலாம், உலகத்தின் பிள்ளைகளுக்கும் அதிலே ஆசைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா என்பதை குறித்து அதிகமாக நாம் யோசிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரமே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறேன். ஒருத்தர் ஒரு வேத அறிஞர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த உலகத்திலே மிகவும் பாதுகாப்பான இடம் எந்த இடம் என்று கேட்டாராம். அதற்கு டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு பதில் சொன்னார். இந்த உலகத்திலே பாதுகாப்பான இடம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறது தான் என்று சொன்னார். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த இடம் தான் நமக்கு பாதுகாப்பான இடம் என்று சொல்லி சொன்னார். ஆம், அந்த டேவிட் லிவிங்ஸ்டனை குறித்து நீங்கள் படித்திருப்பீர்கள். இங்கிலாந்துல பிறந்து ஆப்பிரிக்க கண்டத்துல பல கொடுமையான அந்த காட்டு வாசிகள் மத்தியிலே ஊழியம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை ஆப்பிரிக்காவுக்காக அர்ப்பணித்த ஒரு மனிதர் டேவிட் லிவிங்ஸ்டன். அப்ப அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டப்பொழுது, நீங்கள் எதுக்கு இந்த இங்கிலாந்தினுடைய இந்த வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த இரண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிறதான ஆப்பிரிக்காவுக்கு நீங்க எதுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
I will rather be in the heart of Africa in the will of God than on the throne of England out of the will of God. என்ன சொல்றாருனா கடவுளுடைய சித்தம் நான் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த காட்டுல போயிட்டு அந்த மக்கள் மத்தியில ஊழியம் செய்ய வேண்டியதுதான் தேவனுடைய சித்தமா இருந்ததுன்னு சொன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். இங்கிலாண்டினுடைய அந்த ராஜ சிங்காசனம் எனக்கு கிடைத்தா கூட அது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு சொன்னால் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இந்த உலகத்திலே நமக்கு நிறைய காரியங்களை குறித்து ஆசைப்படுகிறோம், செயல்படுத்துகிறோம், திட்டமிடுகின்றோம். அது தேவனுடைய சித்தமா என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே நிறைய தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். அது சில சின்ன தீர்மானங்கள், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், நாளைக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், இல்லாட்டி சமைக்கிற பெண்கள் நாளைக்கு என்ன சமையல் பண்ணலாம், இதெல்லாம் சின்ன சின்ன நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையை பெரிதாக பாதிப்பதில்லை, சிறிய அளவிலே பாதிக்கிறது. ட்ரெஸ்ல சொன்னா கூட பொதுவாக ஆண்கள் வந்து நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில நாளை காலையில் கபடி திறப்பாங்க, எது கண்ணுக்கு அழகா தெரியுதோ எடுத்து போட்டுருவாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்லை, ஒரு வாரம் கழிச்சு இந்த சாபத்துக்கு இந்த ட்ரெஸ் போடணும், அடுத்து இன்னும் அடுத்த மாசம் வரக்கூடிய வெட்டிங் இந்த ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக பிளான் பண்ணுவார்கள். அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசை. ஆனால் ஒருத்தர் சொல்லுகிறாரு, லைஃப் இஸ் டெஃபினெட் டிஃபைன் பை த சாய்ஸஸ் யூ மேக், ஸோ மேக் ரைட் சாய்ஸ் ரைட் ஒன்ஸ். நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் சின்ன சின்ன தீர்மானங்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தீர்மானங்களா இருந்தாலும் சரி, இந்த எல்லா தீர்மானங்களினுடைய அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே எல்லாவற்றிலும் நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் சொல்லி ஒரு அறிஞர் சொல்லிக்கொண்ட. சில வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் தீர்மானம் எடுக்க முடியாது, சில காரியங்களை நாமளாகவே செலக்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, தேர் ஆர் ஃபோர் திங்ஸ் தட் பீப்புள் கேன் நாட் சூஸ். நம்முடைய பெற்றோர்களை நம்மளால செலக்ட் பண்ண முடியாது, நம்முடைய நாட்டை நம்முடைய பிறந்த நாட்டை நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. அநேகர் நம்ம நினைக்கலாம், எதுக்கு நம்ம இந்தியாவில் பிறந்தோம், அமெரிக்காவில் பிறந்திருந்தா நல்ல ஒரு அமெரிக்கனுடைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே நினைக்கலாம். நம்முடைய தோற்றம், நம்முடைய கலர், நம்முடைய அப்பியரன்ஸ் பெரும்பாலும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒருவேளை நல்ல மேக்கப் போட்டு நல்ல இல்லாட்டி நல்ல ஆரோக்கியமா இருந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். ஆனால் நம்முடைய உருவத்தை நம்முடைய கலரை அதிகமாக நம்ம வந்து மாற்ற முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான்காவதாக இந்த பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு ஓட்டு போட்டு அரசியலை நம்ம மாற்றி விடலாம், ஆட்சியை மாற்றி விடலாம் என்று சொன்னால் நினைத்தா கூட நம்முடைய ஓட்டுக்கு கூட ஒன்றும் செய்ய முடியாத அளவில் நினைச்சுக்கு இன்னைக்கு அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே நிறைய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில நம்மளால தீர்மானிக்க முடியாது, நம்மளால மாற்ற முடியாது, ஆனால் சில காரியங்களை நாம் தீர்மானிக்கலாம். கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையில பார்க்கிற பொழுது நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருப்போம், ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. இந்த ரெண்டு பிளானும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்முடைய திட்டத்தை சொல்லி, இல்லை ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம இடத்துல அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம்முடைய திட்டங்களை வகுத்து கொண்டு வாழ்க்கையை பிளான் பண்ணுகிற பொழுது அந்த ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். சரி, இப்போ தேவனுடைய சித்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது? வாழ்க்கையில் அநேக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற பொழுது அந்த காரியங்களை குறித்து நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டும். என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன சாப்பாடு செய்கிறது, இல்லை சில நேரத்தில் இதில் வந்து ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டா கூட அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் முக்கியமான தீர்மானங்கள், திருமணம், வேலை, மற்ற வீடு காரியங்களை குறித்து தீர்மானங்களை, முக்கியமான தீர்மானங்களை எடுக்கப்படுகிற பொழுது தேவன் சித்தத்தை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாத்துக்குமே செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நமக்கு ஒரு சிக்னஸ் இருக்குன்னு சொல்றான்னு சொன்னா உடனே ஆபரேஷன் பண்ணணும் அவர் சொன்னா கூட இமீடியட்டா ஆபரேஷன் பண்றதில்லை, அந்த டாக்டருக்கு சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு டாக்டர்கிட்ட போறோம். அவருடைய அனுபவத்தில் அவர் என்ன சொல்றாரு, நிஜமாவே அந்த முந்தின டாக்டர் சொன்னது கரெக்ட் தானு சொல்லிட்டு செக் பண்றோம். அது மாதிரி இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளும் என்று சொன்னால் வேற எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியன் நமக்கு தேவை கிடையாது. சரி, இப்ப தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்வதுன்னு சொன்னால், முதலாவதாக கடவுள் நமக்கென்று ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய சித்தின் பிரகாரமாக செய்துவிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஏன் ஆண்டவரே இப்படி நடந்து சொல்லி கேட்பதை விட முதலாவதாகவே ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும்
அறிந்து கொள்வதற்கு வாஞ்சியாக இருப்போம் என்று சொன்னால் அது நலமாக இருக்கும். வாழ்க்கை என்பது நமக்கு நாளைக்கு என்ன நடப்பதுன்னு நமக்கு தெரியாது. இங்க ஒரு புத்தகத்துல அந்த சூசன் அப்படிங்கிற என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இப்பொழுது எவ்வளவு வயசா இருந்தாலும் நினைச்சுக்கோ அப்படி இருக்கட்டும், நீங்க 80 வயசு ஆகும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு யோசித்து பாருங்க. 80 வயசா இருக்கிற நீங்களும் இப்ப இருக்கிற நீங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்? இப்பொழுது இந்த வயசுல இந்த இடத்துல நீங்கள் இந்த வருஷத்துல எப்படி இருக்கிறீங்களோ, நீங்கள் 80 வயசான பிறகு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்து, அந்த 80 வயசான நீங்களும் இப்ப இருக்கிற நீங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பேசினா எப்படி பேசிக்குவீங்க? அந்த 80 வயசான உங்களுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கும்? சரி, அப்ப ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு தடவை பரமண்டல ஜபத்துல ஜபிக்கிற பொழுது என்ன சொன்னார்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. என்ன சொன்னால், அந்த பரமண்டலங்களிலே சொல்லி பார்க்கிற பொழுது பரலோகத்திலே ஆண்டோட சித்தம் செயல்படுகிறது, இந்த பூமியிலே எல்லா நேரத்திலையும் ஆண்டோட சித்தம் செயல்படுவதில்லை. என்ன சொன்னால், மனுஷர்கள் தங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் அதிக வாஞ்சைப்படுகிறார்கள். பார்க்கலாம், உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவது பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. என்னுடைய சித்தம் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு உம்முடைய சித்தம் என்பது நம் தெளிவாக. இந்த ஜபம் இது ஒரு முக்கியமான ஒரு ஜபம். ஆண்டவர் பரமண்டல ஜபத்திலே சிறு சில காரியங்களை தான் முக்கியமாக அடக்கி சொல்லியிருக்கின்றார். ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்படின்னு சொன்னால், இந்த பூமியிலே எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டோட சித்தம் செயல்படுவது இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டோட சித்தம் நிறைவேற்றும் சொன்னால், எதுக்கு ஆண்டவர் அப்படிக்காக ஜபம் சொல்றாரு? இன்னொரு அறிஞர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே, இந்த பூமி முழுவதும் உங்களுடைய சித்தம் செயல்படுகிறதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தம் செயல்படட்டும். பரமண்டலத்திலே உங்களுடைய சித்தம் செயல்படுவது போல இந்த என்னுடைய வாக்கிலையும் ஒரு சித்தம் செயல்படட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் சொன்னால், அது இன்னும் பொருத்தமான ஜெபமாக இருக்கும். என்ன சொன்னால், இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் நடைபெறுகிறது. எல்லாவற்றையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தி அதை மாற்றி தேவனுக்கு சித்தமாக மாற்றுவதற்கு நம்மளால் முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம வந்து முயற்சி செய்யலாம். வசனம் சொல்கிறது, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதும் தேவன் சித்தமாக இருக்கிறது. ஒருவரும் கட்டுப்போவது தேவனுக்கு சித்தமல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா என்று கேட்கிற பொழுது நிச்சயமாக இல்லை. என்று சொன்னால், அங்கே மனிதனுடைய சித்தம், அவங்களுடைய சித்தம், அவங்களுடைய தீர்மானத்தினுடைய அடிப்படையில் தான் ஆண்டவர் அந்த காரியங்களை தீர்மானிக்கின்றார். சரி, அப்ப தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை வேகமாக நாம் பார்க்கலாம். இங்கே வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நான் அனுப்பி கொள்வோம். அப்படின்னா, யாருக்கு ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு மனசு இருக்குதோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் புரியும். அவருடைய சித்தத்தின்படி செய்யணும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி மனசு இல்லாம, நான் என்னுடைய சித்தின் பிரகாரமா நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னு சொன்னா, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவங்களுடைய சொந்த இஷ்டத்துக்கு செய்யத்தக்கதாக ஒப்பு கொடுத்து விடுவார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ, அப்ப நம்முடைய மனசுல ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் நம்ம ஆண்டோட சித்தத்தை செய்யணுங்கிற ஒரு என்ன செய்யணும், மனசு நமக்கு இருக்கணும். வேதத்துல நம்ம படிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த சித்தத்தினுடைய அநேக காரியங்களையும் வெளிப்படுத்துவார். அப்ப ஒன்னுடா நம்ம பார்க்கிறோம், முதலாவதாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமேங்கிற ஒரு மனசு ஒரு வாஞ்சை இருக்கணும். அடுத்து இரண்டாவது பார்க்கிற பொழுது, வேதத்தை நம் வாசிக்கிற பொழுது அநேக காரியங்களுக்கு ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலமாக பதில் கொடுப்பார். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்ப உலகத்துல வாழ்க்கையில எல்லாமே நம்ம வந்து திட்டம் போட்டு பிளான் பண்ண முடியாது. என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அவர் அறிஞர் சொன்னாரு, நமக்கு இந்த உலகத்துல ரொம்ப தூரம் பல கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னாலும் எனக்கு பல கிலோமீட்டருக்கு ஒரே நேரத்தில் தெரியக்கூடிய டார்ச் லைட் தேவையில்லை. அடுத்த அடி நான் வைக்கிற பொழுது அந்த அடி பத்திரமாக அடுத்து வைப்பதற்கு அந்த வெளிச்சம் போதுமானதாக இருந்தால், அந்த அடியை கவனமாக வைத்தால் பல கிலோமீட்டர் என்ன செய்யலாம், நடக்கலாம். அப்போ ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வேதத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கின்றார், அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். எல்லாமே கடைசி வரைக்கும் நமக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்தந்த காலத்திலே அந்தந்த வயசுலேயே அந்தந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய வேதத்தை அனுப்பி நமக்கு உதவி செய்கின்றார். சிலர் பாருங்க,
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் என்ன வழியில நடக்கணும், என்ன தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு போதிப்பேன், உனக்கு வழியை காண்பிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குதா பாஸ்டர்? எவ்வளவு பிரச்சனை இருக்குது பாஸ்டர்? சில நேரத்துல ஆண்டோட சித்த தெரியாம நான் குழம்பி போயிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம். சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம் இல்லைங்களா? இப்ப கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்ப நம்ம எவ்வளவோ ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்கிறோம், எவ்வளவோ ப்ரேயர் பண்றோம், எல்லா ப்ரேயரும் ஆண்டோட சித்தத்தின்படி இருக்குதா? நம்ம கேட்கறது அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்ம கேட்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து பாக்குற பொழுது ஆண்டவர் புத்தியை கொடுக்கிறவர். யோபுடைய மனுஷனுடைய உள்ளத்திலே புத்தியை கொடுக்கிறார். சில நேரத்துல தீர்மானங்களை எடுக்கிற பொழுது ஆண்டவரே நம்மளோட உள்ளத்துல பேசுவார், இந்த காரியங்கள் செஞ்சா நல்லா இருக்கும், இது செஞ்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்ப அந்த புத்தியை கொடுக்கிறவர் ஆண்டவர் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சத்தத்தை, தேவ நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கேட்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அழகா சொல்கிறது, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்றார். அப்போ நம்ம வலது புறமா போறோம், இல்லை லெப்டா போறோம், ரைட்டா போறோம், கரெக்டா போறோமா இல்லையான்னு சொல்லி நம்ம தப்பா போகும்போது அந்த ஆவியை நம்ம மட்டும் என்ன செய்வாராம்? பேசுவார். அப்ப பேசும்போது இல்லை இது இது கரெக்ட், இது தப்புன்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் உணர்த்துவார். அநேக நேரத்துல அந்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்காதபடிக்கு உலகத்தின் சத்தம் அதிகமாக நமக்கு என்ன செய்யறது? கேட்கிறது. அநேக நேரத்துல நம்ம வந்து அவசரப்படுகிறோம், குழப்பம் அடைகிறோம். ஒரு தாத்தா வந்து ஒரு வீட்டுல ஒரு வாட்ச் வச்சிருந்தாராம், அந்த பழைய காலத்து வாட்ச். அந்த வாட்சை அந்த ஒரு பையன் எடுத்து அந்த பேரை எடுத்து விளையாடிட்டு இருக்கும்போது எங்கேயோ தொலைச்சிட்டான். தேடி 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 பார்க்கலாம், கிடைக்கவே இல்லை. அப்ப தாத்தா வந்து சொல்ற, தாத்தா அந்த வாட்சை அந்த காணும், தொலைச்சிட்டேன், வீட்டுக்குள்ளது எங்கேயோ நான் ரூமுக்குள்ளதான் எங்கேயா இருக்குது, தேடி பாக்குறேன், கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த பேரன் சொன்னான். அப்போ தாத்தா சொன்னாரா, நீ ஒண்ணுமே பண்ணாத, அமைதியா இரு. வீடு ஃபுல்லா அமைதி, அந்த ரூம் ஃபுல்லா அமைதியா இருக்கிற பொழுது அந்த வாட்ச் அடிக்கிற சத்தம் உனக்கு கேட்கும் அப்படின்னு சொன்னான். அது ரொம்ப மெல்லிசா தான் கேட்கும், நீ எந்த சத்தமே பண்ணாம அமைதியா இருந்து சொன்னா அந்த வாட்ச் கண்டுபிடிச்சலாம் சொன்னாங்க. அந்த பையன் அதே போல அமைதியாக இருந்த பொழுது அந்த தூரத்துல ஒரு இடத்துல அந்த வாட்ச் மெல்லிசா நடிக்கதே அவன் கேட்டான். இதே மாதிரி அப்படித்தான் உலகத்துல அநேக காரியங்களை நம்ம யோசித்து குழம்பி போகிற பொழுது ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு அவருடைய சத்தம் மௌனமாகி விடுகிறது. ஒரு நாட்டிலே ஒரு இடத்துல ஒரு இராணுவ கப்பல் போய்கொண்டிருந்த பொழுது பயங்கரமாக புயல் காற்று அடித்துதான், பயங்கரமாக புயல் காற்று அடித்து அந்த கப்பல் திசை மாறி எங்கேயோ போய் கொண்டிருக்கிற பொழுது இருட்டு, ஒரே இருட்டாக இருந்துச்சு, மேகமூட்டமாக மழையாக இருந்தது. கடைசி ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுதான். அப்ப அந்த வெளிச்சத்தை பார்த்த பொழுது அந்த அந்த இராணுவ கப்பலுடைய மாலுமி வந்து தன்னுடைய அந்த ஸ்பீக்கரை எடுத்து பேசினாராம், அங்கே ஒரு வெளிச்சம் தெரிகிறது, என்னுடைய எங்களுடைய கப்பலும் உங்களுடைய கப்பலும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல வேகமாக வருகிறது போல தெரிகிறது, நீங்கள் 20 டிகிரி அந்த பக்கமாக போங்கள் என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை பார்த்து அவர் வந்து ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். அங்கிருந்து ஒரு பதில் வந்ததாம், இல்லை நீங்கள் தான் 20 டிகிரி அந்த வலதுபுறமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பு வந்துதான். அப்ப இந்த கேப்டனுக்கு ரொம்ப கோவந்துட்டு, நான் ஒரு இராணுவ கப்பல் அதிகாரி பேசுகின்றேன், என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும், நீங்கள் தான் இடது புறமாக 20 டிகிரி இடது பக்கம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆர்டர் போடுறேன்னு சொன்னார். அப்ப இந்த பக்கத்திலிருந்து ஒரு செய்தி வந்துச்சாம், இல்ல நாங்கள் போக முடியாது, நீங்கள் தான் வலது புறத்துல இடது பக்கமாக செல்ல, நான் ஒரு பெரிய அதிகாரி கிடையாது, சாதாரணமான ஒரு வேலைக்காரன் தான், ஆனால் நான் சொல்வதை நீங்கள் கேட்டாக வேண்டும், நீங்கள் தான் வலது புறமாக இடது பக்கம் 20 டிகிரி செல்ல வேண்டும் என்று சொல்ல, நான் ஒரு பெரிய இராணுவ கப்பல் அதிகாரி பேசுகிறேன் என்று சொல்லி இவர் சொன்னாராம். அப்பொழுது அந்த பக்கத்துல இருந்து ஒரு செய்தி வந்துதான், நாங்கள் லைட் ஹவுஸ்ல இருந்து பேசுகிறோம், நீங்க எங்களுடைய வெளிச்சத்தை பார்த்து நீங்க தான்
திசையிலே கரெக்டாக செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஆம், என்னதான் பெரிய உலகத்திலே அதிகாரியா இருந்தாலும் ஆண்டவர் என்கிற ஒரு வெளிச்சமாகி வெளிச்ச நாம் காண்பிக்கிற வெளிச்சத்தை மீறி நாம வந்து செய்ய முடியாது, செய்ய முடியாது. இன்னைக்கு எந்த வழியில செல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு அந்த லைட் ஹவுஸ் தான் வெளிச்சம் காமிக்கும். அந்த லைட் ஹவுஸை நீ திரும்பி போன்னு சொல்லி நாம ஆர்டர் போட முடியாது. அதே போல ஆண்டோட சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன் பிரகாரமாக அது காண்பிக்க அவர் காண்பிக்கிற வழியிலே நாம் செல்ல வேண்டுமே தவிர இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்கே ஆர்டர் போடுறாங்க. ஆண்டவர் எனக்கு இதான் வேணும், இப்படிதான் நடக்கணும், இல்லாட்டி எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்துக்கு பிரகாரமாக மனுஷனுடைய சித்தத்தை செயல்படுத்துவதிலே முயற்சி செய்கிறாங்க. ஆண்டு சொல்லுகிறார், உன் தாயினுடைய கற்பத்தில் உருவாகும் என்பதாகவே நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். நம்ம எப்படி யாரு என்ன எப்படி இருப்போம் எல்லா விஷயம் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த வசனம் பாருங்க, உங்களுடைய தலையில உள்ள முடிகள் எல்லாம் என்ன பண்றது, என்ன பண்றது, நம்முடைய தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு சொல்லி நம்மளால எண்ண முடியாது இல்லைங்களா. ஆமா, அப்ப எப்படி ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த முடியெல்லாம் எண்ணி வச்சு என்ன பிரயோஜனம், ஆண்டவர் நம்ம தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணி எண்ணி வச்சுட்டு ஒவ்வொருத்தர் மேலே இவ்வளவு முடி இவ்வளவு முடின்னு சொல்லி நம்பர் போட்டு எண்ணி வச்சதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக தான் இந்த ஒரு கருத்தை சொல்லுகிறார். உங்களுடைய முடிவு கூட எவ்வளவு எனக்கு தெரியும் சொல்றார். இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்மளே கண்ட்ரோல் இருக்குது இல்லை. சொன்னாங்க முடி கூட என் பேச்சை கேட்கறது இல்லை, என் முடியே என் பேச்சை கேட்கறது இல்லைங்க. தலை எப்படி செய்யணும்னா அது அப்படி போகுது. சொல்றாங்க பெரிய வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு தலை செய்வதற்கு எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரி இருந்தாலும் சரி, நீங்க எதுவுமே அதிகமாக எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. தலையில இருக்கிற முடிய கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் தலை செய்விட்டு போனா வெளியே போய் காத்தடிச்சுன்னா என்ன செய்யும். பாண்டவர் நமக்கு எதுக்கு முடித்து முடிய ஒரு கம்பேர் பண்ணி சொல்றேன்னா, அவ்வளவு முடி உங்கள்கிட்ட இருக்குதுங்கிறத நான் எண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா நுணுக்கங்களையும் எல்லா காரியங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார். போயவனுடைய கதை நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு ஷேப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி நம்மளுக்கு வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்கிறார். இறைமையால் அழகான ஒரு வசனம் நிறைய தடவை நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்ப்பு முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்ம மேல ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. இவங்க மேல இப்ப இவங்க தான் இந்த ஒழித்து செய்வாங்க, இவங்க இந்த காரியத்தை செய்வாங்க, இவங்களை வைத்து இதை நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கின்றார். அப்ப அந்த பிளான் என்ன நமக்கு தெரிஞ்சு அதன்படி செய்கிற பொழுது ஆண்டுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதாக இருக்கும். அடுத்தபடியாக ஆண்டோட சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடணும். எல்லாருக்கும் தெரியும், கால் அண்ட் மீ ஐ வில் ஆன்சர் தி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் என்ன செய்ய உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு அறிவிப்பேன். நீ மனுஷனுடைய அறிவு மிகவும் குறைவான அறிவு, அடுத்த நேரம் என்ன நடக்கணும் நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில கூட இருக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபித்து கேட்கிற பொழுது நமக்கு நம்ம அறியாத நமக்கு எட்டாத நிறைய காரியங்களே ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு, அறிவித்து இப்படி இப்படி செய்ய இப்படி இப்படி செய்யாத இந்த காரியம் எப்படி இப்படி நடக்க போகிறது என்று சொல்லி நமக்கு என்ன செய்வார், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சரி, இன்னொரு காரியம் ஆண்டவர் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. டஸ் காட் கிவ் சயின்ஸ், ஒரு இந்த காரியம் கடவுள் சித்தமா இல்லையா. பொதுவாக காயின்ஸ் சுண்டு போடுவாங்க இல்லையா, சீட்டு போடுவாங்க. அந்த காலத்தில் பேர்ல சீட்டு போட்டு செலக்ட் பண்றது ஒரு காரியங்களே இருந்துச்சு. இன்னைக்கு காயின்ஸ் என்ன செய்யறாங்க, போட்டு ஹெட்டையில பாக்குறாங்க. அப்போ அடையாளத்தையும் ஆண்டவர்ல கேட்பது பைபிளை சில இடங்களை நம்ம பார்க்கிறோம். கிதியோனை பார்க்கிற பொழுது கிதியோனை ஒரு பெரிய ஒரு ஊழியத்துக்காக ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப கிதியோனை நான் எப்படி இதை நம்புறது, எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ஒரு அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் தோலை போடுவேன் அது ஈரமா இருக்கணும் கேட்கிறாரு. அடுத்த நாள் யாருக்கு கேட்கிறாரு, நான் தோலை போடுவேன், மற்ற இடம் எல்லாம் ஈரமா இருக்கணும், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும் அப்படின்னா அடையாளத்தை கேட்கிறார். ஆண்டவரும் கோவிச்சுக்காம அந்த அடையாளத்தான் அந்த கிரியவனுக்கு செஞ்சு காமிக்கிறார். எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரனை பாக்குற பொழுது அந்த பொண்ணு பார்க்க போகிற பொழுது ஒரு இடத்தை கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் வரும்போது அந்த ஒரு பொண்ணு வந்து எனக்கு என்ன செய்யணும், தண்ணி கொடுக்கணும், எனக்கு மாத்திரம் இல்ல ஊட்டகத்துக்கு என்ன செய்யணும், தண்ணி கொடுக்கணும் கேட்கிறார். ஒட்டகுல நிறைய தண்ணி குடிக்கும், ஒட்டகத்துக்குள்ள யார் தண்ணி ஊதுன்னு சொன்னா சாதாரணமா எந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு உதவி செய்கிற மனப்பான்மை உள்ள பொண்ணால தான் அந்த வார்த்தை சொல்ல முடியும். அப்ப அவர் கரெக்டா கேட்கிறாரு, அது கேட்கிற பிரகாரமாக கரெக்டா அந்த பொண்ணு வராங்க, அந்த காரியத்தை செய்கிறாங்க. அப்ப அதனால தேவனுடைய சித்தம் இது, உங்க ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கிறது முக்கியம் இல்ல, தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஒரு தேவனுடைய சித்தத்தை இந்த காரியத்தின் மூலமாக அவர் அறிந்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில நிறைய திருமணத்துக்காக காப்பெண்கள் வாலிப பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியமா இருக்கிறது. சொல்லுவாங்க திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தேவனை அறியாத பிள்ளைகளை கூட சொல்றாங்க. அப்படி சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது எல்லா திருமணங்களும் சொர்க்கத்திலேயே பல்லவத்திலேயே ஆண்டவரையும் நிச்சயிக்கிறதுக்கான்னு சொன்னால் ஏன் இந்த உலகத்துல எவ்வளவு குடும்பங்களிலே பிரச்சனைகள் டிவோர்ஸ் இருக்கிறது சண்டைகள் இருக்கிறது? சொல்லுங்க சிறுவனங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுவதில்லை, ரொக்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது. இன்னைக்கு ரொக்கம் இல்லைன்னா சொர்க்கமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அது ரொக்கத்திலே நிச்சயிக்கப்படாலும் சரி சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படாலும் சரி இந்த பாவ உலகத்துல வாழ்கிற பொழுது தேவனுடைய சித்தத்துக்கே ஏற்ற பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து நம்ம தேர்ந்தெடுத்து வாழ வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. இன்னொருத்தில கருத்து பார்த்து முடிச்சிடலாம். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது எல்லாமே நமக்கு உடனே நடந்துடாது. சில நேரத்தில் குழப்பங்கள் வரதான் செய்யும். பெரிய பெரிய தேவனுடைய பிள்ளைகளை கூட குழப்பத்தில்தான் அவர்கள் விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள். சொல்கிறார் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நிறைய நேரத்துல நம்முடைய பிள்ளைகள் கல்யாணத்துக்காக படிப்புக்காக வேலைக்காக இல்லாத ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம ஆண்டவர் சித்தமே சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக நம்ம காத்திருப்போம், ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி தெரியும். தாவி சொல்றாரு நான் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன். ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். யோசேப்பருடைய லைஃப் பாக்குற பொழுது 17 வயசு வரைக்கும் அவங்க அப்பா கூட ஜாலியா இருந்தார். திடீரென்று ஒரு அடிமை வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டு 30 வயசு வரைக்கும் அந்த 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் யோசேப்பருடைய வாழ்க்கையில என்ன நடக்குன்னு அவருக்கே தெரியல. பயங்கர குழப்பம், ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துக்கு மேல கஷ்டம் வருது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அந்த 17 வயசுலேருந்து 30 வயசு ஒரு வாலிபவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற வயசு. கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுனாலே மனசு சோர்ந்து போயிடறாங்க. என்ன கடவுளுக்காக நம்ம இருந்தமே கடவுளுடைய கடவுள் நமக்கு நல்ல ஒரு பிளான் எதுவுமே கடவுள் வைக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடறாங்க. ஆனா யோசேப்பு அந்த 17 வயசுலேருந்து 30 வயது வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் மேல கஷ்டம் வந்தபொழுதும் கூட பொறுமையா இருந்தார். எனக்கு எதே கஷ்டம் வருது, எனக்கு நான் செய்யாத தப்பெல்லாம் என்ன குறை சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வாழ்க்கையை சீர்குலைப்பதற்கு அவர்கள் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அப்படித்தான். கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன கடவுள் வேண்டாம் சர்ச்சை வேண்டாம் அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பொறுமை இல்லாதபடினால்தான் அனைவருடைய வாழ்க்கையை எதிர்த்து இன்னைக்கு குழப்பத்துல இருக்கிறது. அப்ப யோசேப்பு அந்த 17 வயசுல அவருக்கு கஷ்டமா ஆரம்பிச்சது, 30 வயசு வரைக்கும் கஷ்டத்து மேல கஷ்டம், அடிமை வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை. ஆனா அந்த சூழ்நிலை கூட அவர் ஆண்டவரை விட்டு வெளியாகாமல் இருந்தபடினாலே 30 வயசுக்கு மேல ஆண்டோட சித்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறதை அவன் உணர்ந்தான். தாவீது பார்க்கிற பொழுது தாவீது ராஜா ஆனது நமக்கு தெரியும். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது அபிஷேகம் பண்ணிக்கிற பொழுது தாவீதுக்கு 20 வயது கூட இருந்திருக்காது. 20 வயதானவங்களும் அந்த இராணுவத்துல இருக்கணும், கோலியாத்தை சண்டை போடுறதுக்கு மிலிட்டரியில அவங்க அண்ணங்க போல இருந்திருக்கணும். சும்மா சின்ன பையனால ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அப்ப 15 வயசு 18 வயசுல ஒரு ராஜாவுக்கு ஒரு அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்தாரு. ஆனா இமிடியேட்டா வந்து அவருக்கு அது நடக்கல. பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டங்கள், உயிருக்கு பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை ஆகி கடைசியில ஒரு 30 வயசு ஆகிற பொழுதுதான் அந்த ராஜ்ய பதவி ஆண்டவர் கிடைக்கிறது. அப்போ இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும், பெரிய காரியங்களை செய்யணும், பெரிய ஒரு படிப்பு படிக்கணும், பெரிய பதவிக்கு வரணும், இல்ல பெருசா நிறைய சம்பாதிக்கணும், இல்ல நிறைய பிளான் இருக்குது, ஒண்ணு சந்தோஷம் தான். ஆனா எல்லாமே நினைச்சது மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் கூட சில நேரத்துல ஆண்டவர் இந்த வயதுல சோதனைகளை அனுபவிக்கிறார். என்ன செய்யறோம்? பொறுமையாக விசுவாசத்தோடு காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நாள் அந்த நிறைவேறும். பார்க்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விருந்து போவார்கள். அப்ப கடவுள் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெறும் கடவுள்கிட்ட டைரக்டா என்ன பேசுவாருங்கிறது மாத்திரமல்ல மனுஷங்களுடைய ஆலோசனையும் சற்று கேட்க வேண்டும். என்னுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய தேவ பக்தியில் இருக்கிறவர்கள் ஒரு துறையிலே நம்ம போகிற பொழுது அதுக்கு அந்த ஃபீல்டிலே அனுபவம் இருக்கிறவர்கிட்ட கேட்கிற பொழுது அவங்களுடைய ஆலோசனைகள் நமக்கு உதவியாக இருக்கும். சில நிறைய இடத்துல படிப்புகளை குறித்து என்கிட்ட கேட்பார்கள். இந்த ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கலாமா, மரைன் இன்ஜினியரிங் படிக்கலாமா என்று சொல்லுவாங்க. அந்த படிப்புகளை குறித்து எல்லாமே எங்களுக்கு அதிகமாக தெரியாது. தெரியாத ஒரு இடத்துல ஆலோசனை சொல்லவும் தவறு. இன்னைக்கு பலவிதமான படிப்புகள் இருக்கிறது, பலவிதமான டிராவல்ஸ், அதாவது என்ன சொல்றது, பல நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நாட்டில் போனால் இந்த என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, இந்த நாட்டுக்கு போன என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நாடுகளை குறித்து கூட யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள் வளர்ந்துருக்கிறார்கள். இப்போ ஆலோசனை என்பது
அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றாரு, இஃப் யூ ஃபெயில் டு பிளான், யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். வாழ்க்கையில் நீங்கள் திட்டமிடுவதற்கு நீங்கள் தவறு நீங்கள் சொன்னால் நீங்கள் தோல்வியடைவதற்காக திட்டமிடுகிறீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். என்ன பாஸ்டர் நாளைக்கு நடக்குதே தெரியாது, நம்ம என்ன பிளான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை சொன்னா, வேதவர் இறங்கி விதமா சொல்கிறார், நீங்கள் நாளைக்கே ஆண்டவர் வருவதா கூட ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆனா 100 வருஷம் இந்த உலகத்துல வாழ்றதா அந்த கூட அந்த 100 வருஷத்துக்கு நம்ம சேர்த்து பிளான் பண்ணணும். கஷ்டமான ஒரு காரியம் தான் சொல்ல. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பது அப்பகு தெரியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபடியும் வாங்குங்கள். இப்ப தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் சொன்னா, நம்முடைய மகன மனசு என்ன செய்யணுமா, அதை பகுத்து அறியணுமா. எப்பவும் சொன்னா நம்முடைய மனசு என்ன செய்யணுமா, புதிதாகிறதுனாலே மனசு புதிய ஒரு மனது புதிய ஒரு பக்குவம் நமக்கு வருகிற பொழுது ஆண்டவருடைய பேசி ஆண்டவருடைய சித்தத்தினை அழிந்து கொள்ளக்கூடியதான ஒரு மனப்போக்கம் நமக்கு கிடைக்கும். இது கரெக்ட், இது தப்பு, இதுன்னு சொல்லிட்டு God often speaks loudest when you are quietest. நம்ம அமைதியா இருக்கிற பொழுது பொறுமையாக ஜெபத்தை காத்திருக்கிற பொழுது தேவன் சத்தத்தை நம்ம கேட்கலாம். இன்னைக்கு தேவன் சத்தம் கேட்காத படிக்க உலகத்தின் சத்தம் நிறைய நமக்கு கேட்கறதுனால்தான் தேவனை மறந்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆண்டவர் நம்முடைய பாதையை செவ்வாய்ப்படுத்தி சரியான பாதையிலே நடத்த வேண்டும். இன்னைக்கு அநேக வாலிபர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல விசுவாசத்திலே பக்தியில தான் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஆனா ஏதாவது ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்கும் போது ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையே கடவுளை விட தூரமாக போதை நம்ம பார்க்கலாம். இல்லாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் அநேக உண்டு, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகளாக இருக்கும். கடைசியாக ஒரு சில காலத்தை நான் பார்த்து முடிச்சிடலாம், இது நேரம் எடுக்கிறதில்லை. அப்போ இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா ஜிபிஎஸ் போட்டு போறோம். இந்த ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பூமி சுற்றி இருக்கக்கூடிய பல சேட்டலைட் ஒன்றாக ஒரு இணைக்கப்படுகிறதுனால இந்த இடத்துல நம்ம நம்முடைய போன்ல இருந்து ஜிபிஎஸ் கனெக்ட் ஆகுதுன்னா இந்த போனுக்கும் அந்த சேட்டலைட்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்குது, அந்த இன்னொரு சேட்டலைட் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு என்ன சொல்றாங்க, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொல்லிக்கிறாங்க ஜிபிஎஸ். அதை பத்தி சயின்டிபிக் ஸ்டடி நீங்க பண்ணலாம். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம எங்க இருக்கிறோம், ஆண்டோட சித்தத்துல இருக்கிறோம்னு சொல்லி பாக்கணும்னு சொன்னா, ஜிபிஎஸ் காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம், கடவுள் நம்மளை எந்த பொசிஷன்ல வச்சு எப்படி நடத்துறாரு என்பதை குறித்து அந்த காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம் நமக்கு லைஃப்ல கரெக்டா இருக்கணும். தானியல் ஆண்டு சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப தேவனுடைய ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிற பொழுது நம்ம போகிற பொசிஷன், நம்மளுடைய பாதை, நம்முடைய டைரக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆவியானவர் நடத்துக்கிறதா என்ன செய்யும், எங்கேயுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், மிஸ் ஆக மாட்டோம். என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் பரிசுத்தராயிருக்கிற மீட்பராய கத்து சொல்லுகிறதாவது, புரோஜனமாயிருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கத்தர் நான். வாண்டவர் நமக்கு நம்ம நடத்த வேண்டிய வழியிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எது புரோஜனமா இருக்குது என்பதை குறித்து நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம். அன்னைக்கு நேரத்துல நம்முடைய வாழ்க்கை ஒரு வழிகாட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு இடத்துக்கு இருந்து போகணும்னு சொன்னா கரெக்டா ஜிபிஎஸ் போய், இப்ப யாருமே அட்ரஸ் கேட்கறது இல்ல, லொகேஷன் அனுப்புங்க பாச்சாருன அப்படிங்கிறாங்க. லொகேஷன் அனுப்புனா கரெக்டா ஜிபிஎஸ் போட்டா கரெக்டா நேரத்துல கொண்டு விட்டுரு. அப்ப வாழ்க்கையில நம்ம தேவனுடைய சத்தத்தின்படி ஆக கரெக்டாக செய்கிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், அதுக்காக நம்ம எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், காரியங்கள் செய்கிறோம். அப்ப ஆண்டவருடைய அந்த பொசிஷன் சிஸ்டத்துல நம்ம இருக்கிற பொழுது எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த நஷ்டம் வந்தாலும் சரி, எங்க வழி தப்பி போகாத படிக்க என்ன செய்வார், ஆவியானவர் நம்மளை கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போய் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல சேர்ப்பார். ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்களோ, என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ தெரியாது. உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய சபைக்காகவும் நீங்க நிறைய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கலாம். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து ஆண்டவர் சித்தத்தை அறிந்து நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்வோம். பரம்பரை ஜெபத்துல ஆண்டு சொன்னது போல இந்த உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்வது போல பூமியிலையும் செயல்படுவதாக. பரமண்டலம்னு சொன்னால் பிரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சித்தம் செயல்படுகிறது. ஆனா அந்த பூமியில ஆண்டவர் சித்தம் எல்லாத்திலையும் செயல்படுவதில்லை. அப்படி செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு எவ்வளவு அழிவு, வியாதி, பிரச்சனைகள், கலக்கங்கள், குழப்பங்கள் நமக்கு தேவைப்படாது. இப்ப நம்முடைய ஜபம், ஆண்டவரே இந்த பூமியிலே பூமி முழுவதும் உங்களுடைய சித்தம் செயல்படுதோ இல்லையோ, என்னுடைய வாக்கிலே உங்களுடைய சித்தம் செயல்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் ஆவியரை அனுப்பி
நம்மை சரியான பாதையில நடத்தி நம்ம தேவ சத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்ம ஒரு கூட இருந்து அந்த வழிநடத்துவான். ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். ஒரு வல்லமையான தேவ செய்தியை ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின்படி நம் வழி நடத்துவாராக.